லெட் மீ டெல் லைக் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைபருங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் வந்து எப்படி நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு இப்போ டெக்னிக்கலாக இல்லை வெப்சைட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் இவங்க. ஸோ இப்போ கண்டென்ட் ரைட்டிங் தெரிஞ்சவங்க எப்படி இதை வந்து நம்ம செல் பண்ண முடியும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ரைட் எஸ்இஓ ஆர்டிகல்ஸ் பிளாக் போஸ்ட் அண்ட் வெப்சைட் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இதையும் நம்ம வந்து ஆன்லைனில் இவங்க வந்து நான் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து இவங்க வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு யார் ரிக்குயர்மெண்ட் இருக்கோ தேடும் போது இவங்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எழுத முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வரைகிறது வந்து உங்கள் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ இவங்களோட சர்வீஸ் வந்து ஆன்லைனில் உங்களை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட போர்ட்ரேட் வந்து வரைஞ்சி கொடுக்கவா, இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு 399 நான் சார்ஜ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபோட்டோ பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ யோகாலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணதுனா கூட ஒரு ப்ரொஃபஷனல் வந்து அவங்க வந்து வீடியோவே நான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ இந்த வீடியோ வேணுமோ அதை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி அனுப்புறேன்ற மாதிரி அவங்க வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு டெமோ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸோ திஸ் இஸ் அ ஃபைபர் ஸ்க்ரீன். ஸோ இது வந்து ஃபைபருடைய பேனல் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சில டாஸ்க்லாம் வந்து இருக்குது. யூ கேன் சி த டாஸ்க். இது வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன டாஸ்க் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கு $10 $20 இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு சார்ஜஸ் வரும். ஓகே, லெட் மீ கோ டு சர்ச். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் காட்டுறேன் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சொன்ன இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் கண்டென்ட் ரைட்டர் தான் இவங்க. பட் எத்தனை பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சீனியர் 10 ஆர்டர் அவங்களுக்கு இந்த கியூவில் இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 6000 பேர் வந்து அவங்கள ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஒர்க் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் இருந்தே வந்து ஒரு வெறும் ரைட்டர் அவங்க வெறும் எழுதி கொடுக்குறது மட்டும்தான் அவங்களோட வந்து. ஸோ அதான் ஆன்லைனில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ பேக்கேஜ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 200 words தான் இந்த சார்ஜ் ஆக்சுவலாக. இட் டேக் சம் 2 days டைம். ஸோ இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி தேவைன்றது இருக்கும் அதை நீங்கள் பிளான் பண்ணி அவங்க 2 days முன்னாடி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரைட் பண்ணிருப்பாங்க. இதிலே பிளான்ஸ் வச்சுருக்காங்க. பேசிக் ஸ்டாண்டர்டுன்றது இன்னும் கொஞ்சம் எஸ்இஓ ஆர்டிகல்ஸ்க்காக அவங்க கொஞ்சம் வச்சுருக்காங்க. எஸ்இஓ கீவேர்டு வந்து ஆட் பண்ணுவாங்க அதில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜஸும் இருக்குது. ஸோ இவங்க எங்கே இருந்து இருக்காங்க, இந்த மாதிரி ரிவ்யூஸ் இந்த அபவுட் த கிக் வந்து எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல. இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அவங்க என்ன மாதிரி ஜென்ரலாகவே இங்கிலீஷ் லாங்குவேஜாக எந்த ஊரில் இருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே டேரெக்டாக அவங்களுக்கு ஏதோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம்னா கூட டேரெக்டாக அவங்களுக்கு வந்து இமெயில் நீங்கள் அனுப்பலாம். உங்களோட ரிக்குயர்மெண்ட் அனுப்பிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ப்ராப்ளி அவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். அவங்க எத்தனை வருஷமாக 2014 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெம்பராக இருக்காங்க. அவங்க அயர்லாண்ட்லேருந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட சர்வீஸ் இப்போ வந்து ரைட்டருக்கு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேற வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் கூட பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க சும்மா ஆடியோ டப்பிங் ஏதாவது பண்றாங்கன்னா உங்களோட கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வேணும்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ வில் ரெக்கார்ட் அ கிரேட் 1 minute வாய்ஸ் ஓவர். இப்போ ஒரு நிமிஷம் வாய்ஸ் ஓவருக்கு அவர் வந்து ஒரு 2390 அவர் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் இதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட சர்வீஸை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, நீங்கள் எதில் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிக்கோ அந்த சர்வீஸை வந்து நீங்கள் இதில் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ சார் இது வந்து செல்லர் டேஷ்போர்டுக்கு நான் போகிறேன். நீங்கள் செல்லர் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிக்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஃபைபர் வெப்சைட்டில் தே நேம் இட் அஸ் கிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் அ நியூ கிக். கிரியேட் பண்ணும்போது இப்போ அவங்க கேட்குறாங்க இந்த கேட்டகரி. இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா என்னலாம் சப்போர்ட் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே கிராஃபிக் டிசைன்னா நீங்கள் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன், வீடியோ அனிமேஷன், மியூசிக் ஆர் ஆடியோ, ப்ரோக்ராமிங் டெக், பிஸ்னஸ், லைஃப் ஸ்டைல். ஸோ பிஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கன்சல்டன்ட் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம். இப்போ லைஃப் ஸ்டைல் தான் இந்த யோகா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி அதில் சப் கேட்டகரி உங்களுக்கு வரும். ஸோ அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, குக்கிங் பண்ணலாம், ஃபுட், இது எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே நம்ம எப்படி நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து
ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் போய் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணும் போது தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இதே மாதிரி இது வந்து உங்களோட சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணுறது சம்திங் லைக் இதில் சின்ன சின்ன சில விஷயங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட் வந்து கிராஃபிக் ரிவர் அப்படின்ற மாதிரி வெப்சைட். இப்போ டிசைனர்லாம் இருந்தாங்கன்னா அவங்க அவங்களோட டிசைன்ஸை வந்து இவங்க காமனாக ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்க்லாம் ரெடி பண்ணி விற்கிறாங்க. ஸோ இது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த வரைஞ்சி இந்த டிசைன் மாஸ்க் வந்து $12 அவங்க செல் பண்ணுறாங்க. இது வந்து டிசைன் தான் இது பார்த்தீங்கன்னா ஓகே அது மாக்அப் மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்லாம் வந்து அவங்க டிசைன் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி மாக்அப் ரெடி பண்ணுறது. ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மாக்அப் வந்து பார்க்கணும்னா இந்த டெம்ப்ளேட் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் உங்களோட அதில் வச்சு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி டிசைனருக்குலாம் வந்து இதில் வந்து போர்ட்டலில் நம்ம வந்து செல் பண்ண முடியும்.